அன்புள்ள ஓம் சரவணபவ வாசகர்களே, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களிடம் தற்போது மகர ராசிக்கு 2018 ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்களை கூற உள்ளேன். மகர ராசி என்பது சனியின் ராசியாகும். கடின உழைப்பிற்கு உதாரணமாக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2018 ஆண்டு ராசிக்கு அதிபதியான சனி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7.5 சனியில் விரைச்சனி தொடங்கி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் கேது 7 வீட்டில் ராகு அமையப்பெற்று சர்வ கிரகங்கள் சாதகமற்று சஞ்சரிக்கின்றனர். ஆண்டுக்கோளான குரு பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில், அதாவது அக்டோபர் 12 தேதி வரை சுமார் 9 மாத காலங்கள் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10 வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். நீங்கள் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஆண்டாகும். சர்வகிரகங்கள் சாதகமற்று சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வது, அனுசரித்து செல்வது, உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ஸ்தானமான 10 வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுப்பதற்கு இடையூறுகள் உண்டாகும். வேலை பளு சற்று அதிகரிக்கும். தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற பயணங்கள் ஏற்படும். நெருங்கியவர்களின் ஆதரவானது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என கூற முடியாது. உங்களுக்கு 7.5 சனி நடப்பதால் நீங்கள் பண விஷயத்தில் சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது, அதிக முதலீடு கொண்ட செயல்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அடுத்து ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதனால் ஆன்மீக தெய்வீக விஷயங்களில் அதிக ஈடுபாடோடு செயல்பட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஒருவதற்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டு இறுதியில் அக்டோபர் 12 தேதிக்கு பிறகு, 11 தேதிக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தால் குருவானவர் லாபஸ்தானமான 11 வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். குரு லாபஸ்தானத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த ஆண்டின் இறுதியில் 3 மாத காலங்கள் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள், எதிர்பாராத உதவிகள் கிடைத்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் அடைவதற்கான சூழ்நிலையானது உண்டாகும். உங்களுக்கு 7.5 சனி நடப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் சனியானவர் உங்கள் ராசியாதிபதி என்பதனால 7.5 சனி அதிகமாக கெடுக்காது. பொதுவாக மகர ராசி நேயர்கள் 7.5 சனியில் சாதகமான பலன்கள் தான் பெரும்பாலும் அடைகிறார்கள். ஏனென்றால் ராசிக்கு அதிபதியே சனி என்ற காரணத்தினால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உண்டாகும். அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்து வளர்ச்சிக்காக, குடும்ப வளர்ச்சிக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமையானது உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. பொதுவாக குடும்ப உறுப்பினர்களை அரவணைத்து சென்றால் எந்தவித நெருக்கடியும் எளிதில் சமாளிக்க முடியும். உங்களுக்கு கேது ஜென்ம ராசியிலும் விரயஸ்தானத்தில் சனி சஞ்சரித்து 7.5 சனி நடப்பதனால விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 7 வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, ராகு காலங்களில் அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று விடுவது கஷ்டங்களை குறைத்து முன்னேற்றத்தை உண்டாக்கும். நேயர்களே, இதுவரை மகர ராசிக்கான 2018 ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் விளக்கமாக கூறினேன். மற்ற ராசிகளுக்கு 2018 ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள், சனிபெயர்ச்சி பலன்கள், வார ராசி பலன்களை அறிந்து கொள்ள ஓம் சரணபவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.